பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிகே இன்சாம் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அவரை பாகிஸ்தான் துணை ராணுவ ரேஞ்சர்கள் கைது செய்தனர். இம்ரான்கான் மீது ஊழல், பண மோசடி, வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதில் ஊழல் வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகுவதற்காக இன்று நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவரது காரை சுற்றி வளைத்த ரேஞ்சர்கள் அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இராணுவத்தை விமர்சித்து பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்த வாய்ப்புள்ளது. எனவே இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ரேஞ்சர்கள் கடத்தி சென்று விட்டதாக அவர்கள் இம்ரான்கானை தாக்கியதாக பிடிஜே கட்சியின் மூத்த தலைவர் அசார் மஸ்வானி குற்றம் சாட்டியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.